بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على حبيبه نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أرسله الله كافة للناس بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره، والله لا يهدي القوم الفاسقين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய ஈமானையும் நம்முடைய தக்வாவையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய இந்த தர்பியாவின் தலைப்பு இதா தஆரதத் மஸ்லஹத்து நஃப்ஸி வ மஸ்லஹத்து தீன். சுய நலனும் மார்க்க நலனும் ஒன்றுக்கொன்று மோதினால் எதை நாம் முற்படுத்துவது? சுய நலனும் மார்க்க நலனும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டால், மோதினால், அதாவது தனக்கென ஒரு விருப்பம், ஆனால் மார்க்கம் அந்த விருப்பத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. அதாவது மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது, நஃப்ஸு ஒன்றை சொல்லுகிறது. மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது, தந்தை ஒன்றை சொல்லுகிறார், தாய் ஒன்றை சொல்லுகிறார், பிள்ளை ஒன்றை சொல்லுகிறார். இப்படி இருக்கும்போது, அல்லது மார்க்கமா நமது தொழிலா, மார்க்கமா நம்முடைய லாபமா, மார்க்கமா மனைவியா, மார்க்கமா குடும்பமா, மார்க்கமா நாடா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஒரு முஸ்லீமுடைய இறை நம்பிக்கை, ஒரு முஸ்லீமுடைய மறுமையின் சிந்தனை, ஒரு முஸ்லீம் தேர்வு செய்வது எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் அன்பிற்குரியவர்களே இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியின் தலைப்பு. கேட்கும் நல்ல விஷயங்களின்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக சூரா தௌபாவுடைய 24வது வசனத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்த காலத்திலே, அந்த நபித்தோழர்களிலே பத்ரில் கலந்தவர்கள், உஹுத் போரில் கலந்தவர்கள், மேலும் மிகப்பெரிய போர்க்களங்களிலே அல்லாஹ்விற்காக உயிரையும் பொருளையும் அர்ப்பணம் செய்த அந்த உத்தம தோழர்கள் வாழ்ந்த காலத்திலே இறக்கப்பட்ட வசனம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நபித்தோழர்களை பார்த்து, ஈமானிலே சிறந்த அந்த மக்களை பார்த்து, யாருடைய ஈமானின்படி நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும், யாருடைய மார்க்க பற்றுக்கு ஏற்ப நம்முடைய மார்க்க பற்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களை உரைகளாக ஆக்கினானோ, முன் உதாரணமாக ஆக்கினானோ, அந்த நபித்தோழர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் இந்த வசனம். ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த பின்னணியை நாம் நினைவில் வைத்தால்தான் நாம் இந்த வசனத்திற்கு எந்த அளவு கடமைப்பட்டுள்ளோம், இந்த வசனம் நம்மை எந்த அளவு கண்டிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்று நம்முடைய நினைப்பு என்ன? பொதுவாக
கொஞ்சம் தாடி வைத்து விட்டால் அல்லது ஐங்கால தொழுகைகளை பேணிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இவையெல்லாம் மிகப்பெரிய விஷயம் மறுக்கவில்லை. ஒரு சில ஹலால் ஹராம் விஷயங்களை பேணிவிட்டால் ஏதோ மார்க்கத்தில் ஈடுபாடு உடையவர்கள் என்பதை போன்று நம்மை காட்டிக்கொண்டால் இன்று நம்மிலே பலர் எண்ணிக்கொள்கிறார்கள் ஏதோ பெரிய ஈமானுடைய தரத்தை இவர்கள் எட்டிவிட்டார்கள், இஸ்லாமிற்காக மிகப்பெரிய தியாகங்களை இவர்கள் செய்து விட்டார்கள், தக்குவாவிலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள், இஸ்லாமிற்காக முஸ்லிம்களுக்காக இவர்கள் பெரும் தியாகங்களை செய்து விட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இருக்கா இல்லையா? இது இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் எப்படிப்பட்ட காலகட்டத்திலே நபித்தோழர்களுக்கு இறக்கப்பட்டது, அந்த நபித்தோழர்கள் இந்த வசனத்தை புரிந்து எப்படி தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைய பாடத்திலே ஓரளவு பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் கருத்து என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாரிடத்தில் போய் சொல்ல சொல்றான்? விசுவாசம் கொண்ட ஈமான் கொண்ட மூமின்களிடத்திலே சொல்லுங்கள். இன்கான ஆபா உக்கும், உங்களுடைய பெற்றோர், ஓ அப்னா உக்கும், உங்களுடைய பிள்ளைகள், ஓ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், ஓ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிகள், ஓ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவினர்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, சிறிய தாய், பெரிய தாய், அவர்களுடைய பிள்ளைகள், இவர்களெல்லாம் அஷீராவிலே வருவார்கள். தாய் வழி, தந்தை வழி உறவினர்கள். வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் செல்வங்கள், அது அசையா சொத்துகளாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்துகளாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி பொன்களாக இருந்தாலும் சரி, நட்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பயந்து பயந்து உஷாராக நீங்கள் செய்கின்ற வியாபாரம். அல்லாஹு தஆலா இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது மனிதனுக்கு அதில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் பயத்தையும் சேர்த்து சொல்கின்றான். யாராவது தனது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புவார்களா? நஷ்டத்தை விரும்ப நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். அப்ப நஷ்டமே ஏற்படக்கூடாது என்று அல்லது அந்த வியாபாரம் மந்தமாகிவிடக்கூடாது என்று நீங்கள் பயந்து செய்கின்ற வியாபாரம், நீங்கள் விருப்பமாக தங்குவதற்கு கட்டி வைத்திருக்கும் உங்களுடைய குடியிருப்புகள், இல்லங்கள், வீடுகள். பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் அவருடைய வசதிக்கு ஏற்ப அவருடைய வீட்டை அமைத்துக் கொள்கிறார்கள். குடிசை வீடாக இருக்கட்டும், மாடி வீடுகளாக இருக்கட்டும், பங்களாக்களாக இருக்கட்டும், கோட்டைகளாக இருக்கட்டும், தான் விரும்புவதற்கு ஏற்ப வசதியாக அந்த வீட்டை அமைத்துக் கொள்கின்றார்கள். அப்படி நீங்கள் விருப்பமாக கட்டி கொள்ளும் உங்களுடைய வீடுகள். அன்பிற்குரியவர்களே, இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எட்டு பொருட்களை சொல்லியிருக்கின்றான். ஒன்று தந்தை, பிள்ளைகள், தந்தை என்றால் பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், மனைவிகள், நெருக்கமான உறவினர்கள், செல்வங்கள், வியாபாரங்கள், வீடுகள். இந்த எட்டு பொருட்களை அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அவன் சொல்கிறான், அஹப்ப இலைக்கும், இவை உங்களுக்கு மிக விருப்பமாக இருந்தால், மினல்லாஹ், அல்லாஹுவை விட, வரசூலிஹி, அவனுடைய தூதரை விட, வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட, ஜிஹாது செய்வதை விட, இந்த எட்டு பொருட்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். இதற்கு இப்படி ஒரு அர்த்தமும் செய்யலாம், அதாவது அல்லாஹுவை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட நீங்கள் இந்த எட்டு பொருட்களை அதிகம் விரும்பினால், அல்லாஹுவை அதிகம் நேசிப்பதை விட்டுவிட்டு, அவனுடைய தூதரை அதிகம் நேசிப்பதை விட்டுவிட்டு, அவனுடைய பாதையில் உயிர் பொருளை கொடுப்பதை நீங்கள் நேசிப்பதை விட்டுவிட்டு,
உங்களுக்கு இந்த எட்டு பொருட்களின் விருப்பம் மிகைத்திருக்குமே ஆனால். இதான் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த கிளாஷ், மோதக்கூடிய அந்த தருணம், அல்லாஹுடைய விருப்பமா, தாய் தந்தை பெற்றோருடைய விருப்பமா, அல்லாஹுடைய விருப்பமா, மனைவியின் விருப்பமா, அல்லாஹுவின் விருப்பமா, வியாபாரத்தில் லாபம் அடைவதா, அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் லாபம் செய்யும் வியாபாரம் செய்யும் பொழுது ஏதோ சில லாபத்திலே குறைவு அல்லது சில சமயங்களில் நஷ்டம். உதாரணத்திற்கு ஒரு பொருளின் குறை, ஒரு பொருளிலே குறை இருக்குமேனால் அந்த குறையை சொல்லி விற்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்டம். அந்த குறையை மறைத்து விற்றால் லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழுகைக்காக அதான் சொல்லப்படும் பொழுது பள்ளிக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இல்லை, வியாபாரம் செய்துவிட்டு பிறகு தனித்து தொழுதால் அந்த நேரத்திலே வியாபாரம் சற்று அதிகமாக இருக்கும் போது அதிகமாக லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு மோதல், இதை பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்ய வேண்டும். முஸ்லிம்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, பள்ளிவாசல் கட்ட வேண்டும், மதரசாக்கள் கட்ட வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும், எத்தீம்களுக்கு உதவ வேண்டும், அனாதைகளுக்கு உதவ வேண்டும், கணவனை இழந்த வறுமையில் உள்ள பெண்களுக்கு உதவ வேண்டும், மருத்துவ வசதியை செய்து கொள்வதற்கு சக்தியற்ற ஏழைகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டும். இப்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே தன்னுடைய கடமையான தர்மங்கள் போக உபரியான தர்மங்களை செய்வதற்கு முஸ்லிம்கள் முன்வர வேண்டும். ஆனால் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கு லட்சங்களை செலவழிக்கிறார்கள், கோடிகளையும் செலவழித்து விடுவார்கள். ஆனால் தன்னை அண்டி வரக்கூடிய, தன்னை நாடி வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு தர்மங்கள் செய்வதற்கு தயங்குகிறார்கள். இப்ப அல்லாஹுவா துன்யாவா, மறுமையா இந்த உலகமா, சொர்க்கமா அல்லது இந்த உலக வாழ்க்கையின் அற்ப பொருள்களா, இதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த மோதக்கூடிய அந்த தருவாய். இந்த நேரத்திலே மனிதன் அல்லாஹுவை மறுமை நாளை சொர்க்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பகரமாக அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக அவன் இந்த எட்டு விஷயங்களை, எட்டு பொருட்களை அர்ப்பணிக்கவில்லை என்றால், இந்த எட்டு பொருட்களை அதிகம் நேசித்து விட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கின்றான், ஃபத்தரப்பசு, நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை கொண்டு வருவதை. குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை கொண்டு வருவான் என்று வந்திருக்கிறதோ அதற்கு பொருள் அவனுடைய தண்டனையை, அதாப், அல்லாஹுடைய அதாப், தண்டனை வருவதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் வழிகாட்டவே மாட்டான். அன்பிற்குரியவர்களை, இந்த வசனம் இறக்கப்பட்டது யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து இறக்கப்பட்டது. சஹாபாக்கள் தொழுகையாளிகளா இல்லையா? நம்மை விட சிறந்த தொழுகையாளிகள். நோன்பு நோற்பதில், ஃபர்த் அல்ல நஃபில்களை பேணுவதில், ஜகாத், ஹஜ், ஏனைய வணக்க வழிபாடுகள், மன தூய்மை இவற்றிலே நம்மை விட நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஈமானுடைய தரத்தை, தக்வாவுடைய தரத்தை அடைந்தவர்கள். அத்தகைய அந்த உயர்ந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மார்க்கத்திலே அனைத்து கட்டளைகளும் சமமாக பேணப்பட வேண்டும். எப்படி உடல் வழியான இபாதத்துகள், பொருள் ரீதியான இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதுபோன்றுதான் இந்த கல்புனுடைய இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. கல்புனுடைய இபாதத்து என்ன? ஒருவன் தொழுகிறான், ஆனால் அல்லாஹுவின் மீது அன்பு இல்லாமல், தொழுகையிலே அல்லாஹுடைய அன்பை உணரவில்லை. என்னை படைத்து, என்னை வளர்த்து, எனக்கு உணவளிக்கக்கூடிய எஜமானனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன், அவனை நான் இந்த முழு மனதோடு நேசிக்கிறேன் என்ற அந்த பாச உணர்வு இல்லாமல் தொழுகையில் வந்து தக்பீர் கட்டி நிற்கிறார், குனிகிறார், எந்திரிக்கிறார். ஆனால் கல்பால ரப்புடைய முஹப்பத்தை சுவைக்கவில்லை.
அதே போல அந்த எஜமானனுக்கு நான் மாறு செய்திருக்கிறேனே, அவன் என்னை தண்டித்து விட்டால் எனது நிலைமை என்னவாகும், எஜமானனே என்னை தண்டித்து விடாதே என்ற பயமும் இல்லை, கல்புல முஹப்பத்தும் இல்லை, ஹஷியத்தும் இல்லை. இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்க கரெக்டா வக்தில வந்து தொழுதாலும் சரி, எல்லா சூறாக்களையும் திக்ருகளையும் கரெக்டாக ஓதினாலும் சரி, இந்த முஹப்பத்தும் ஹஷியத்தும் இல்லாமல் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிப்பது கிடையாது. தூக்கி குப்பையில் போட்டுவாங்க. ஏனென்று சொன்னால் முஹப்பத் ஹஷியத் அல்லாஹுடைய இபாதத்தின் ஷரத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிமார்களுடைய வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுடைய இபாதத்தை நான் ஏன் அங்கீகரித்தேன், அவர்களுடைய இபாதத்தை அவர்களுக்கு ஏன் ஈமானை கொடுத்தது, அவர்களுடைய இபாதத்தை அவர்களுக்கு ஏன் தக்வாவை கொடுத்தது, அவர்களுடைய இபாதத்தை அவர்களை ஏன் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கியது, அவர்களுடைய இபாதத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் ஏன் தூய்மையானது என்பதற்கு அல்லாஹ் காரணத்தை சொல்லும் பொழுது யதுஊனனா ரஹபன் வ ரஹபா, அல்லாஹ்வின் மீது ஆசையோடு அல்லாஹ்வின் மீது பயத்தோடு அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய தொழுகையால் ஈமான் அதிகரிப்பதை உணர்கிறோமா? நம்முடைய தொழுகையால் மறுமையின் சிந்தனை மிகைப்பதை உணர்கிறோமா? நம்முடைய தொழுகையால் ஹலால் ஹராமை பேணுவதற்குண்டான அந்த ஈமானிய வலிமை நமக்கு வருகிறதா? நாம் குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ்வுடன் பேசுகிறோம் என்ற உணர்வை நம்மால் கொண்டு வர முடிகிறதா? ஏன், காரணம் என்ன? அங்கே அந்த முஹப்பத், அந்த ஹஷியத், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பயம் என்ற அந்த இரண்டு சிஃபத்துகள் உள்ளத்திலே இல்லாத காரணத்தால் இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புகள் நமக்கு வருவதில்லை. சொல்றது புரியுதா? இபாதத்துகளிலே அல்லாஹுடைய முஹப்பத்தும் அல்லாஹுடைய ஹஷியத்தும் பயமும் இல்லாத காரணத்தால், நல்லா கவனிச்சுக்கங்க, இபாதத்துகளிலே அல்லாஹுடைய முஹப்பத்தும் அல்லாஹுடைய ஹஷியத்தும் இல்லாத காரணத்தால் அல்லாஹ் நம்முடைய இபாதத்தின் மூலமாக நம்மிடம் என்ன பண்புகள் சிஃபத்துகள் வர வேண்டும், அதுபோன்று என்ன சிஃபத்துகள் போய்விட வேண்டும். சில சிஃபத்துகள் வரணும், சில சிஃபத்துகள் போகணும். அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே, அது நம்மிடத்தில் வருவது கிடையாது, கோட்டை விட்டுறோம். பரீட்சையில் ஒரு மாணவர் எழுதுறாரு, பக்கம் பக்கமா எழுதுறாரு, பக்கம் பக்கமா எழுதுறாரு, என்ன இவ்வளவு பக்கங்கள் எழுதியிருக்கிறாரே, எழுத்துலாம் அழகா இருக்குதே, அழகான கையெழுத்தா இருக்குதே, நல்ல தெளிவான பேப்பர்ல எழுதியிருக்கிறாரே, தெளிவான கையெழுத்துல எழுதியிருக்கிறாரே. மார்க் எப்ப கிடைக்கும்? கேட்கப்பட்ட கேள்விக்கு அங்கே பதில் இருக்க வேண்டும். என்ன இருக்குன்னா, கேட்கப்பட்ட கேள்விக்கு அங்கே பதில் இருக்க வேண்டும். இவர் பாட்டுக்கு சொந்த கதை சோக கதை எழுதி வைக்கிறாரு, பரீட்சையில் பாஸ் ஆவாரா? அது போன்றுதான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய நிலைமை. இபாதத் இருக்கிறது, ஆனால் இபாதத்திலே அல்லாஹ் கேட்கக்கூடிய சிஃபத் இருப்பதில்லை. ஃபஇதா ஃபரஹ்த ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்ஹப். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் போது எந்த மனதோடு நீங்கள் நிற்க வேண்டும்? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உலக வேலைகளிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் ஃபஇதா ஃபரஹ்த ஃபன்ஸப், இறை வழிபாட்டுக்காக, வணக்க வழிபாட்டுக்காக, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக உங்களை களைப்படைய செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, துன்யாவுடைய தொழில நம்ம களைப்படைகிறோம், நம்மை நாமே களைப்படைய செய்து கொள்கிறோம். ஆனால் இபாதத்து செஞ்சு இதுவரைக்கும் களைச்சதா நம்மள எத்தனை பேரை காட்ட முடியும்? நம்முடைய சுய வாழ்க்கையை எடுத்து பார்க்கணும். நான் துன்யாவுக்காக கஷ்டப்பட்டதில் களைச்சிருக்கிறேன், இபாதத்துக்காக கஷ்டப்பட்டதில் எனக்கு களைப்பு ஏற்பட்டிருக்கிறதா? பெண்களை பாருங்க, அவர்களுடைய உலக வேலைகள், அவர்களுடைய சந்திப்புகள்ல, அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய களைப்பு இபாதத்தில். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் கால் மணி நேரம், அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுவேன், இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் குர்ஆன் ஓதுனேன், அதனால எனக்கு களைப்பு. எப்போதும் அரை மணி நேரம் இரவு தொழுகை தொழுகுவேன், இன்னைக்கு நான் ரெண்டு மணி நேரம் இரவு தொழுகை தொழுதேன்,
எப்போதும் 4 ரக்காத் 8 ரக்காத் நஃபில் தொழுவேன், இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா தொழுதேன். எப்போதும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் திக்ர் செய்வேன், இன்னைக்கு நான் 1 மணி நேரம் திக்ர் செய்தேன். இப்படி வணக்க வழிபாட்டிலே தன்னை ஈடுபடுத்தி களைப்பை நம்மிலே எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? ஃபர்லுக்கே நேரம் இருக்கிறது இல்லை, ஃபர்லுக்கே நேரம் இருப்பதில்லை. நஃபிலை என்ன என்று சொல்வது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா ஃபரஹ்த ஃபன்ஸப் வைலா ரப்பிக்க ஃபரஹப். அல்லாஹ்வுக்காக நபியே நீ இபாதத்து செய்யும் போது அந்த அல்லாஹ் மேல ஆசையோட இரு. இபாதத்து செய்யறாரு, ஆனா ஆசை யார் மேல இருக்கு? ருப்பியா, காசு பணத்தின் மேல. இப்ப நம்ம இபாதத்து செய்யறோம், நம்மள பலர் இபாதத்து செய்யறாங்க, ஆனா எந்த ஆசையில இபாதத்து செய்யறாங்க? அல்லாஹுவின் மேல உள்ள ஆசையிலையா? அந்த அந்த ஆரம்பம் ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன ஓர்மை, அந்த ஈடுபாடு இருக்கிறதே அன்பிற்குரியவர்களே, அதை அங்கே தக்க வைக்க வேண்டும், அதை அதிகப்படுத்த வேண்டும். சரி, இப்ப நாம் என்ன சொல்ல வருகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு இம்திஹான், சோதனையாக வைத்திருக்கிறான். இபாதத்துகளை கொண்டு சோதிக்கிறான், அந்த இபாதத்துகள் வெளிப்படையான இபாதத்துகள், அதுபோன்று கல்புனுடைய இபாதத்துகள். இந்த கல்பிலே அல்லாஹ்வுடைய முஹப்பத்து மிகிக்க வேண்டும், ரசூலுடைய முஹப்பத்து மிகிக்க வேண்டும், மறுமையினுடைய சிந்தனை மிகிக்க வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு, அல்லாஹுடைய தீனுடைய அன்பு மிகைத்து இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து விட்டு மற்ற விஷயங்களை எதுவரை பின்னால் வைக்க மாட்டார்களோ அதுவரை இந்த உலகத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டான், முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் டாக்டர் ஆயிட்டாங்க, எல்லாம் பெரிய இன்ஜினியர் ஆயிட்டாங்க, எல்லாம் பெரிய அரசியல்வாதி ஆயிட்டாங்க, எல்லாரும் பெரிய செல்வந்தர்களாக ஆயிட்டாங்க. எல்லாரிடத்திலையும் உடல் வலிமை, இராணுவ பலம் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த உலகத்தில் கண்ணியம் அவங்களுக்கு கிடைக்குமா? அவங்களுக்கு இந்த உலகத்தில் கண்ணியம் கிடைத்து விடுமா? சத்தியமாக அல்லாஹ் காஃபிர்களுக்கு மூமின்கள் மீது ஆதிக்கத்தை கொடுக்கவே மாட்டான், அதிகாரத்தை ஏற்படுத்தவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வசனம் உண்மையாகுமா? வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும்ல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்க பயப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம், தயங்க வேண்டாம், நீங்க தான் உயர்வா இருப்பீங்க நீங்க மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் நமக்கு உண்மையாகுமா? நமக்கு நிகழுமா? நிகழாது. நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு அந்த ஈமானுடைய தரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். எதுவரை இந்த கல்பிலே அல்லாஹுடைய முஹப்பத்தை, ரசூலுடைய முஹப்பத்தை, தீனுடைய முஹப்பத்தை கொண்டு வர மாட்டோமோ, எதுவரை மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோமோ, தீன் மார்க்கம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்து விட்டால் எல்லாம் காலுக்கு கீழே போயிடும். எல்லாம் எங்க போயிடணும்? கண்ணை விட்டு மறைந்து விட வேண்டும். தீனுடைய நன்மை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்து விட்டால் அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும், வேற எதுவும் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதற்கு ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தடவை வாழ்க்கையில் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் பொழுது நம்ம அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை, நான் என்ன செய்கிறேன் என்பதை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்னைக்கு ஒரு ரசூல் இல்லை நம்ம போய் நம்முடைய ஈமானுடைய தரத்தை அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு. ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானை பற்றி தனியாக அமர்ந்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையும் பார்க்குறோம், ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொன்ன அந்த அடையாளங்கள் இல்லாத காரணத்தால் நம்ம இன்னும் அந்த ஈமானுடைய தரத்தை எட்டவில்லை என்பதை உணர்கிறோம். இன்றைக்கு பாருங்க, பொதுவாக
உலக விஷயங்களுக்கு மார்க்கத்தை நம்ம பயன்படுத்துவோம், உலக விஷயங்களுக்கு மார்க்கத்தை பயன்படுத்துவோம். மக்கள் பார்க்கிறோம் மக்கள் பயன்படுத்துவதை. தன்னுடைய லாபத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால் உடனே அந்த ஹதீஸை கொண்டு வந்துடுவோம். தன்னுடைய லாபத்துக்கு ஏற்ப ஏதாவது குரானுடைய வசனம் இருக்குமே ஆனால் உடனே அதை கொண்டு வந்துடுவோம். இப்போ ஒருத்தர் முழுக்க முழுக்க துன்யா துன்யான்னு லாபத்தை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்னங்க இவ்வளவு வியாபாரத்தை செய்றீங்களே அப்படின்னு கேட்டால் உடனே குரானுடைய ஆயத்தை சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லியிருக்கானே பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் தேடுறேன்பாங்க. சொல்றமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய குடும்பத்தார்களை ஏழையாக விட்டுட்டு போறதை விட செல்வந்தர்களாக விட்டுட்டு போறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அதனால தான் என் குழந்தைகளுக்கு செல்வத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இவ்வளோ பெரிய வியாபாரம் பார்க்குறேன். சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்களா? தனக்கென்று வரும் பொழுது ஹதீஸுகளை எல்லாம் எடுத்துப்பாங்க. தன்னுடைய துன்யாவுக்கு என்னென்ன ஹதீஸுகள் இருக்குதோ அந்த எல்லா ஹதீஸுகளையும் எடுத்துக்கொள்வாங்க. அதே போல பெரிய 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 வியாபாரம் செஞ்ச சஹாபாக்களை எல்லாம் உதாரணமாக காட்டிப்பாங்க. ஆனா எப்போது மார்க்கமும் உலகமும் மோதுகிறதோ அப்ப அந்த சஹாபாக்கள் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டார்களே உலகத்தை விட்டார்களே. குர்ஆன் மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதே உலகத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறதே அங்கெல்லாம் மறந்துடுவாங்க. அங்க என்ன செஞ்சிருவாங்க? மறந்து விடுவார்கள். ஏன்? காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, இந்த துன்யாவுடைய மக்சதை, அதிலும் குறிப்பாக நாம் நபி முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், நமக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது என்பதை நாம் மறந்த காரணம். முழு இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய இபாதத். சரி, அந்த மனித சமுதாயத்திலே முஹம்மதுடைய உம்மத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உயர்ந்த தூதருடைய உம்மத்தாக இருக்கின்ற நமக்குள்ள பொறுப்பு என்ன? குன்தும் கைர உம்மத்தின் உக்ருஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ் அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யி அனில் முன்கர். மக்களுக்கு நன்மையை சொல்லுவது, தீமையிலிருந்து தடுப்பது அவர்களை. இது நான் இந்த உம்மத்தில் பிறந்திருப்பதனுடைய நோக்கம். இதற்காக வேண்டி நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை பற்றி பிடிப்பதற்காகவும் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் இந்த மார்க்கத்தை பற்றி பிடிப்பதற்காகவும் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காகவுமே என்னை இந்த நபியினுடைய உம்மத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதான் என்னுடைய நோக்கம். நான் வியாபாரம் செய்யலாம், படிக்கலாம், தொழில் செய்யலாம், எனக்கு மனைவி மக்கள் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், தொழில் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மக்சத் என்ன? என்னுடைய மக்சத் என்ன? மார்க்கத்தை பற்றி பிடிப்பது, மார்க்கத்தை பரப்புவது. பார்க்கிறோம், நம்மை விட பெரிய செல்வந்தர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நம்மை விட மிகப்பெரிய ஏழ்மையிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் செல்வ சஹாபியினுடைய செல்வம், மார்க்கத்தை அவர் கடைபிடிப்பதை விட்டும், மார்க்கத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணிப்பதை விட்டும் அவரை தடுக்கவில்லை. நம்மை விட ஏழ்மையில் இருந்த சஹாபியை அவருடைய ஏழ்மை மார்க்கத்தை கடைபிடிப்பதை விட்டும், மார்க்கத்திற்காக தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதை விட்டும் அவரை தடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய செல்வந்தர்களின் செல்வம் அவர் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் தடையாக இருக்கிறது, மார்க்கத்தை பரப்புவதற்கும் தடையாக இருக்கிறது. நம்முடைய ஏழைகளின் ஏழ்மை அவர் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கும் தடையாக இருக்கிறது, அவர் மார்க்கத்தை பரப்புவதற்கும் தடையாக இருக்கிறது. சஹாபாக்கள் விளங்கி இருந்த அந்த விளக்கத்தை பாருங்க. ருஸ்துமுக்கு முன்னால், மிகப்பெரிய கிஸ்ரா அந்த பேரரசுக்கு முன்னால், ரிபி இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ரொம்ப குறைவான உயரம் உள்ளவங்க, குட்டையானவங்க, மேல் ஆடை கிடையாது. எத்தனையோ போர்களிலே அவர்களுக்கு எவ்வளவோ கனிமத்துகள் கிடைத்திருக்கலாம், கிடைத்திருக்கும். ஆனால் அவையெல்லாம் எங்கே? மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காகவே கொடை கொடுக்கப்பட்டு விட்டது. அவ்வளவு பெரிய அந்த பேரரசருக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு
பேசும்போது அந்த அரசன் அவரை பார்த்து கேட்கிறான், பசி பட்டினால உடையாந்தீங்களா? உங்களுடைய நாட்டில் வறுமை ஏற்பட்டதால் இங்கே வந்தீர்களா? சரி சரி போங்க, திரும்பி போங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், உங்களுடைய டிரெஸ்ஸுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. என்னங்க, ஒரு பெரிய அரசருக்கு முன்னாடி ஒரு ஒரு படையினுடைய ஒரு பகுதியினுடைய கமாண்டர் முஸ்லிம்களுடைய தூதராக ஒரு அரசருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. கீழே உள்ள அந்த துண்டு மட்டும் அவங்க கட்டியிருக்கிறாங்க, அதுவும் வாகனங்களில் போர்த்தப்பட்டு பழசு பிஞ்சு போய் தூக்கி போடப்பட்டது, அதை போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு வெற்றிகள் கிடைத்ததற்கு பிறகு உமருடைய காலத்திலே அந்த முஜாஹிதுடைய நிலைமை, அரசர் கேட்கதான் செய்வார், காசுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி வறுமைக்காக வேண்டி அதை போக்குறதுக்காக நீங்க உடையாந்துட்டீங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரிபிகி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவர் கேட்டதுக்கெல்லாம் ஒன்றும் அவர் கேட்டதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நஹ்னு கௌமுன் இப்தஅஸன அல்லாஹ் லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத் வமின் ழைக்கி துன்யா இலா ஸஅதஹா வமின் ஜௌரில் அத்யானி இலா அத்லில் இஸ்லாம். அவ்வளோதான், இந்த மூணு வார்த்தையை சொன்னாங்க. யோசிச்சுக்க, மூணு நாள் அவகாசம் தர்றோம், மூணு நாள் அவகாசம் தர்றோம், யாருக்கு யார் அவகாசம் தர்றாங்க? அவ்வளவு பெரிய பேரரசுக்கு முன்னாடி அந்த சாதாரண சஹாபி அவர் கேட்கிறார், நீ எனக்கு அவகாசம் தர்றதுக்கு நீ என்ன முஸ்லிம்களுடைய அமீரா அப்படின்னு சொல்லி. நான் அமீர் கிடையாது, நான் முஸ்லிம்களுடைய அந்த ஜெய்ஷ் அந்த பட்டாளத்திலே உள்ள ஒரு சாதாரண ஒரு ஆர்மி மேன், நான் ஒரு மிலிட்ரி மேன். ஆனால் எங்களுக்கு அந்த ஆற்றலை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, நான் சொன்னா அதற்கு பின்னாடி உள்ள அமீர் கட்டுப்படுவாரு, என்னுடைய ஜெய்ஷ் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த ஒன்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நஹ்னு கௌமுன் இப்தஅஸன அல்லாஹ், நாங்கள் அல்லாஹ் அனுப்பி இருக்கக்கூடிய சமுதாயம். அல்லாஹு அக்பர். நாங்க யாருங்க? நாங்க யாரு? அல்லாஹ் அனுப்பி இருக்கக்கூடிய சமுதாயம். எதற்கு? அவனுடைய அடியார்கள் அடியார்களை வணங்குவதை விட்டு அந்த அடியார்களை படைத்த ரப்பை வணங்குவதற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உலக நெருக்கடியிலிருந்து வெளியேறி விசாலமான உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இவர் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாரு, செல்வ செழிப்புல உள்ள பெரிய ராஜாங்கத்தில் உள்ள அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற உலக நெருக்கடியானது, நான் ஒரு விசாலமான உலகத்தை வைத்திருக்கிறேன், அங்கவா நீனு. அதியான், அநியாயமான மதங்களை விட்டு நீதமான இஸ்லாத்திற்கு வா. அப்ப அந்த மன்னர் கேட்கிறாரு, அப்படி இல்லைனா? நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சொல்றாரு, எங்களுக்கு வரி கொடுத்துரு, எங்களுக்கு வரி கொடுத்து விடு, எங்களில் நீதமானவரை உங்களுக்கு ஆட்சியாளராக ஆக்குவோம், அவங்களுக்கு கீழே நீங்க இருக்கணும், உங்களுடைய உரிமைகளை அவர் பாதுகாப்பார். எப்படி இருக்குங்க இன்னைக்கு நம்ம? அதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க, இதெல்லாம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சி, இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்மை முந்தி இருக்கிறதே, எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும் பேசும்போது. நீ இதை ஏத்துக்கலன்னு சொன்னா எங்களுக்கு நீனு வரி கொடுக்க வேண்டும், நாங்கள் உங்களை பாதுகாப்போம், எங்களுக்கு கீழே நீங்க வந்துடணும் சொல்லிட்டு. ஆயிரம் ஆண்டு பழமையான அந்த பாரசீக அரசாங்கத்திற்கு 30 ஆண்டுகள் பழமையான முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அந்த ஈமானை பாருங்கள். ஏன் மிகைத்து போச்சு மறுமை? மிகைத்து விட்டது அல்லாஹ்வுடைய முஹப்பத், மிகைத்து விட்டது மறுமையின் முஹப்பத். இப்ப கேக்குறான், இப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பொறுமையா அந்த ராஜா பதில் கேட்டிருப்பான், எவ்வளவு பெரிய கோபக்காரன் சொன்ன. அதற்கு முடியவில்லை என்றால், அதற்கு முடியவில்லை என்றால் ரொம்ப சாந்தமா வாழ உருவி காட்டுறாங்க, இது தீர்ப்பளிக்கும். வாழ உருவி, இந்த சைஃப், இந்த வாள் தீர்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப போயிடுறாங்க. சரி, அவகாசம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்கலாம். பாருங்க எப்படி மாறிடுச்சு, பாருங்க எல்லாம் எப்படிப்பட்ட பலவீனத்தை ஏற்படுத்திட்டான் பாருங்க. அப்ப சொல்றாங்க, எங்களுடைய நபி அமரனா நபியுனா இதா நஸல்னா பி அர்தி கௌமின் அல்லா நும்ஹிலஹும் அலா சலாசதி அய்யாமின் அவ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
எங்களுடைய நபி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், நாங்கள் எதிரிகளின் பூமிக்கு சென்றால் 3 நாளுக்கு மேல் அவகாசம் கொடுக்க கூடாது என்று. எவ்வளவு நாளுக்கு அவகாசம் கொடுப்போம்? 3 நாள் அவகாசம் கொடுப்போம். அன்பிற்குரியவர்களே, காரணம் என்ன? இந்த ரூஹா, இந்த உயிரா, இந்த உலக வாழ்க்கையா அல்லது மறுமையா என்று அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட போது எதை முற்படுத்தினார்கள்? ஆகிரத்தை முற்படுத்தினார்கள். பார்க்கிறோம் அவங்களுடைய வரலாறுகள் எப்படிப்பட்ட படிப்பினை நிறைந்த பாடங்களால் நமக்கு நிரம்பி இருக்கின்றன. போர் வெள்ளிக்கிழமை போர் ஆரம்பமாகுது. அந்த வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை இரவுதான் ஹந்தலா ரழியல்லாஹு அன்ஹு ஜமீலா பின் துபை என்ற பெண்ணை மணம் முடிக்கிறார்கள். காலையில அதிகாலையிலே சுபுஹுக்கு முன்பதாக நபி தோழர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். இங்கே இரவிலே இவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத், அல்லாஹுவின் தூதரின் அழைப்பாளருடைய அழைப்பு ஜிஹாதுக்கு வாருங்கள் என்று. தூங்கிக் கொண்டிருந்த ஹந்தலா, மனைவியுடன் இருந்த ஹந்தலா, தனிப்பட்டு தனித்திர சூழலா இஸ்லாத்திலும் ஹந்தலாவை அழைத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஹந்தலா மனைவியுடன் இருக்கிறார், அதுவும் புதிய திருமணம். ஹய்யா அலல் ஜிஹா, மனைவியா ரசூலுல்லாவின் அழைப்பாளருக்கு பதில் கொடுப்பதா? நிச்சயமா ஜிஹாதுக்கு போனா திரும்ப வருவோங்கிறதுக்கு உறுதி கிடையாது. தன்னுடைய கவச ஆடையை அணிகிறார், தான் வளர்த்த குதிரையின் மீது அமர்கிறார், மைதானம் நோக்கி புறப்பட்டு விட்டா. சுப்ஹானல்லாஹ், மைதானத்திலே மிகப்பெரிய ஒரு வீரர் அபு சுஃபியானை சந்திக்கிறார் நேருக்கு நேராக. ரெண்டு பேரும் சளைத்த வீரர்கள் அல்ல, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமாக இருந்த ஹந்தலாவுக்கு உயர்வை தருகிறான். அபு சுஃபியான் இவருடைய வாளுக்கு கீழே வந்துடுறாரு. அபு சுஃபியான் அது வரைக்கும் முஸ்லீம் ஆகல, ஆனால் அபு சுஃபியான் எப்போதுமே மிகப்பெரிய தந்திரம் உள்ளவர்கள். அந்த நேரத்திலே குறைசிகளின் பெயர்களை கூறி, அவர்களது வீரர்களின் பெயர்களை கூறி சப்தம் போட்டு அழைக்கிறார். தனது கமாண்டருடைய அழைப்பு, அபு சுஃபியான் தான் அங்க காயித் கமாண்டர், கமாண்டருடைய சப்தத்தை கேட்டு அவர் ஆபத்திலே இருக்கிறார் என்பதை உணர்ந்த குறைசி வீரர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். ஹந்தலாவின் வால் ஓங்கி இருக்கிறது, அபு சுஃபியான் கீழே இருக்கிறார். மொத்த குறைசி வீரர்களும் ஹந்தலாவின் மீது பாய்ந்து அவர்களை செல்லடையாக்கி விடுகிறார்கள். பல குறைசி வீரர்களின் அம்புகளால் வாள்களால் கொல்லப்பட்டு ஹந்தலா கீழே விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுகின்றான். இன்னி ரஐதுல் மலாயிகத தக்ஸிலு ஹந்தலா بين السماء والأرض بماء المزن في صحاف الفضة. إمام ترمذي رحمه الله إمام أحمد அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மேகத்தின் தண்ணீரை கொண்டு வெள்ளி தாம்பாளங்களில் ஹந்தலாவை வைத்து மலக்குகள் குளிப்பாட்டுவதை நான் பார்க்கிறேன். பார்த்தாங்க, ஷஹீதுகளை குளிப்பாட்டுவது வழக்கம் அல்ல, மரபல்ல, குளிப்பாட்டப்படுகிறார் ஹந்தலா. சஹாபாக்கள் செல்கிறார்கள், அங்கே ஹந்தலாவின் தலையிலே அவருடைய அந்த நீண்ட முடியிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவியிடத்திலே கேட்டு வருகிறார்கள், எப்போது போருக்கான அழைப்பை ஹந்தலா கேட்டாரோ ஜுனுபுடைய காலத்திலே போருக்கு புறப்பட்டார். ஜுனுபுடைய காலத்திலே, குளிப்பு கடமையான காலத்திலே போருக்கு புறப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், தீனா இஸ்லாமா மனைவியா, இஸ்லாமா என்னுடைய ஆசையா,
அல்லாஹுவா துன்யாவா, அல்லாஹுவா அல்லாஹுக்காக வாழ்வதா நான் எனக்காக வாழ்வதா? சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? பரவாயில்லை, இந்த மனைவியை இழந்தால் சொர்க்கத்தில் ஹூரை அடையலாம், இவர்களை விட சிறந்தவர்களை. இந்த உலக வாழ்க்கையை இழந்தால் இதை விட சிறந்த சொர்க்கத்தை அடையலாம். இதை விட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்சி. فَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. நபியே, நீங்கள் சொர்க்கத்தை பார்க்க வேண்டுமே, அந்த சொர்க்கத்தை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை, அரசாங்கத்தை, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேமத்தை கண்டுகொள்வீர்கள். فَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُنْدُسٍ خُضْرٌ وَإِسْتَبْرَقٌ وَحُلُّوا أَسَاوِرَ مِنْ فِضَّةٍ وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. அங்க யாருங்க நமக்கு தண்ணி கொடுப்பா? அல்லாஹ் சொல்கின்றான் சூரா தஹர், அவர்களது இறைவன் அவர்களுக்கு தூய்மையான பானத்தை குடிக்க கொடுப்பான். وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. அதுக்காக வேண்டி இந்த உலகத்தை விடுறது லேசா போயிருச்சு அவங்களுக்கு. இன்றைக்கு பார்க்கிறோம், மனைவியின் காரணமாக மார்க்கத்திற்கு மோசடி செய்பவர்கள், மனைவியின் காரணத்தால் மார்க்கத்தை மீறுபவர்கள். இந்த சமுதாயத்தில் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பேர் சுன்னத்தும் நல்லா தெரியும், ஷரியத் என்று நல்லா தெரியும், ஆனால் பேண முடியறதில்லை. ஏன் தடை? யாரா இருக்கிறாங்க? மனைவிகளாக இருக்கிறார்கள். இந்த தர்பியா நிகழ்ச்சிகள் இருக்கிறதே, நம்முடைய பெண் சமுதாயத்தை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய தாய்மார்களை, நம்முடைய சகோதரிகளை, நம்முடைய பிள்ளைகளை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய ஈமானுடைய தரத்தையும் இன்னைக்கு நம்ம பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய தரத்தையும் பார்க்கிறோம். அபு தல்ஹா தன்னுடைய பைருஹா தோட்டத்தை தர்மம் செய்து விட்டு வருகிறார். சிறந்த தோட்டம், பெரிய முதலீடு, எக்கச்சக்கமான பேரித்தம்பழங்கள், பேரித்தம்பழங்களுடைய தோட்டங்கள். தர்மம் செஞ்சுட்டு வராரு தெரிஞ்ச உடனே மனைவி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க வார்த்தை? என்ன வார்த்தை சொல்றாங்க? ரபிஹல் பைஹு யா அபத்தர், ரபிஹல் பைஹு யா அபத்தர்தா யா அபத்தஹ்தா. அபுத்தல்ஹாவுடைய குன்யத் என்ன? அபுத்தஹ்தா. அபுத்தஹ்தா, நீங்கள் செய்த வியாபாரம் சக்சஸ், மாஷா அல்லாஹ். இப்ப என்ன செய்யணும்? புள்ள குட்டியோட எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க, என்ன செய்யணும்? இப்ப இந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யப்பட்டு விட்டது. சொல்றாங்க, வாங்க நம்ம எல்லாம் வெளியே போயிடுவோம். அல்லாஹ் அக்பர், வாங்க நம்ம எல்லாம் வெளியே போயிடுவோம். ஏன்? இதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம ஏன் கொடுப்பதற்கு தயங்குகிறோம்? கொடுத்தால் குறைந்து விடும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் கொடுத்தால் அல்லாஹ் அதிகரித்து கொடுப்பான், கொடுத்தால் மறுமை கிடைக்கும் என்று ஈமான் அவர்களுக்கு இருந்தது. இங்கே இழந்தோம் என்று சொன்னால் இது இழப்பு கிடையாது. கொடுக்கிறதன் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கொடுங்க, நான் கொடுக்கிறேங்கிற அல்லாஹால. காலையில ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலக்குகள் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். பாதையிலே செலவு செய்பவருக்கு நல்ல பகரத்தை கொடு. அல்லாஹும்மா, யார் கொடுக்காமல் சுருக்கிக் கொள்கிறானோ அவனுக்கு நாசத்தை கொடு, அழிவை கொடு. இன்னைக்கு ஏன் முஸ்லிம்கள் வியாபாரத்தில் முன்னேற முடியல? ஏன் ஒரு காலத்தில் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்களுடைய கையில தானே எல்லா வியாபாரமும் இருந்துச்சு? சென்னையினுடைய வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இரும்பு தொழிலாக இருக்கட்டும், துணி தொழிலாக இருக்கட்டும், வேறு என்ன பெரிய மொத்த தொழிலாக இருக்கட்டும், யார் கையில் இருந்துச்சு? ஹோல்சேல் வியாபாரங்கள் எல்லாம் யார் கையில் இருந்துச்சு? முஸ்லிம்கள் கையில் இருந்துச்சு. இன்றைக்கு வக்ஃபுகள், எக்கச்சக்கமான முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துகள், இவையெல்லாம் எதற்கு அடையாளம்? நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தார்கள் என்பதற்கு அடையாளங்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் எப்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்களோ, கொடுப்பதை சுருக்கினார்களோ,
வியாபாரத்தில் ஹலாலை பேணவில்லையோ ஹராமிலே சென்றார்களோ, வட்டியை கலந்தாங்க, மோசடியை கலந்தாங்க, ஏமாத்துறத கலந்தாங்க, பொய் பேசுறத கொண்டு வந்தாங்க, முடிஞ்சிச்சு. முஹிகத் பரக்கத்துல் பையா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு முஸ்லிம் வியாபாரிகள் வியாபாரம் செய்யும் பொழுது பொய் பேசி கொண்டால் வியாபாரத்தினுடைய பரக்கத் அழிக்கப்பட்டு விடும். முஹிகத் பரக்கத்துல் பையி. خلاص பாக்குறேன். ஏ தீனா துன்யாவா, மறுமையா துன்யாவா? முஸ்லிமால் மறுமையை தீனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஈமான் இன்னும் பக்குவம் அடையல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனா அப்துல்லா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாலிப காலத்திலேயே திருமணம் முடித்த போது பிறந்த குழந்தைதான் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வயோதிகத்தை அடையும் பொழுது இவர்களும் அவர்களுக்கு நெருக்கமாக ஒரு 15-20 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். இவர்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மனம் முடித்து கொடுத்தார்கள். ஆதிகா பின்து ஸயீத். ஆதிகா ரழியல்லாஹு அன்ஹா ரொம்ப சின்ன வயதுடையவங்க. அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வயசை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசு வித்தியாசம். ஆனால் இந்த சஹாபி பெண்மணி ஆதிகாவுடைய அந்த ஈமானிய பற்று, இவர்களுடைய ஒழுக்கம், கணவனுக்கு இவர்கள் செய்கின்ற பணிவிடை, இவ்வளவு வயதான கணவனாக இருந்தும் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய மார்க்க பணிகளுக்கு, கணவனுடைய மற்ற எல்லா அலுவல்களுக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒத்துழைப்பு, அவர்களுடைய இன்னொரு பக்கம் அழகு கண்ணியம், அவர்களுடைய அந்த அந்த பண்பு, இவையெல்லாம் அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. இது எப்ப நடக்குது இந்த சம்பவம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருக்கும் போதே. அப்ப அபூபக்கர் தானே மனம் முடிச்சு வச்சாங்க, பாக்குறாங்க என்னடா திருமணத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட போருக்கு முந்தி முந்தி வந்த அப்துல்லா இப்ப கொஞ்சம் தாமதமா வர்றாரு, முதல் சஃபுல இருந்த அப்துல்லா இப்ப கொஞ்சம் பின்னாடி போறாரு. பாருங்க, தந்தை தனது மகன், இவ்வளவு வயசு உள்ள மகன், ஏறக்குறைய 40 வயசு இருக்கும், ஹர்த் அபூபக்கருக்கு 55 வயசு தாண்டி ஆயிடுச்சு இந்த நேரத்தில். ஏன்னா இந்த சம்பவம் இப்ப கடைசியில் நம்ம சொல்ல போற சம்பவம் இருக்குது, தாயிஃபுடைய சம்பவம், ரசூல்லாவுடைய மரணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவம். அந்த வயசுல தந்தை தன்னுடைய பிள்ளையினுடைய ஈமானையும் மார்க்க நிலைமையையும் மார்க்கத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் கவனிக்கிறார் என்று சொன்னால், தான் ஒரு தந்தை அப்துல்லா இவ்வளவு வயதை அடைந்தாலும் அவர் தனக்கு மகன், அவர் மீது தனக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை அந்த தந்தையாகிய அபூபக்கர் உணர்ந்திருந்தார்களா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆயிசு, இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது? கொஞ்சம் அதுவும் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாயிட்டா தோல் உயரத்துக்கு வளர்ந்துட்டா இனிமே நம்ம என்ன சொல்றது அவனுக்கு. இன்னைக்கு 10வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை திருத்துவதற்கு நம்முடைய பெற்றோர்கள் யாரும் தயாரே கிடையாது. பெற்றோர்கள் யாரும் தயாரே கிடையாது. என்ன சொல்றாங்க, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியுதுங்க, அவனுக்கு என்னங்க நம்ம சொல்றதுன்னு சொல்லி இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா நல்ல நீங்க டீப்பா போனீங்கன்னு சொன்னா 8வது கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவரை கூட தந்தை செய் செய்யாதே என்று கண்டிப்பதற்கு அவர்கிட்ட துணிவு கிடையாது. செய் செய்யாதே, எப்படி சொல்லணும், கட்டளை செய் செய்யாதே, அந்த துணிவு உள்ள கோழையாகி போயிட்டாங்க. ஏன், இவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத காரணத்தால் இவர்களிடத்தில் மார்க்கத்தின் மீது ஈமான் இல்லாத காரணத்தால் இந்த தந்தையின் உள்ளத்திலே தாயின் உள்ளத்திலே அல்லாஹ் கோழத்தன்மையை பலவீனத்தை சாட்டிவிட்டான். சாவு, பயந்து பயந்து சாவு, பிள்ளைக்கு பயந்து சாவு, பார்க்கிறோமா இல்லையா? ஈமானுடைய வலிமை இல்லை, அதனால குழந்தைக்கு அடிமை. இப்ப 10வது படிக்கக்கூடிய பையன் என்ன சொல்லிடுவானோ அப்படியே பயந்து பயந்து சொல்லுவார். பார்க்குறோம் இன்றைக்கி கண்ணுக்கு நேராக. சரி வாங்க, இந்த சம்பவத்தில் எப்படிப்பட்ட படிப்பினையை பார்க்குறோம்.
நாற்பது வயதிற்கு மேற்பட்ட தன்னுடைய பிள்ளை அப்துல்லா அவர் சம்பாதிக்கிறாரு, அவருடைய மனைவி அவருடைய குடும்பம். அபூபக்கர் சும்மா இருந்தாங்களா? கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்? மார்க்கம் தீன் என்ற அந்த துடிப்பு தான், மறுமை அல்லாவுக்காக சாகணும், மறுமைக்காக வாழணும் என்ற அந்த துடிப்பு தான். அபூபக்கர் கூப்பிடுறாங்க, கேட்கிறாங்க, முந்தி மாதிரி ஜிஹாதுக்கு முன்னாடி வர்றதில்லையே, முன்னாடி ஜிஹாதுக்கு முதல் சஃபிலே இருந்த நீ இப்போது பின்னாடி சஃபுக்கு பின் சஃபுக்கு போனதுக்கு என்ன காரணம்? ரசூலுல்லாவின் சபையில் அதிகமாக நேரத்தை கழித்த நீ இப்போது ரசூலுல்லாவின் சபையை விட்டு மறைந்ததற்கு என்ன காரணம்? உனது வாலிபமான மனைவியா, உனது அழகான சௌந்தரியமான அந்த மனைவியா, தலாக் விட்டுவிட அவளை. என்ன செஞ்சிரு? அந்த பெண் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. தந்தைக்கு கட்டுப்பட்ட அந்த மகனை பாருங்கள், வேற வார்த்தை எதுவுமே பேசல, அத்தா இனிமே நான் கரெக்டா இருக்கிறேன். ஏன்? அபூபக்கர் சொல்லிவிட்டார், ரசூலின் தோழர் சொல்லிவிட்டார், எனது தந்தை சொல்லிவிட்டார், என்னை விட மார்க்கத்தை அதிகம் அறிந்த என்னுடைய தந்தை சொல்லிவிட்டார். ஃபத்தல்லகா, உடனே தலாக் விட்டாங்க. முடிஞ்சு தலாக்கு விட்டு இருவருக்கும் இடையிலே மூன்று ஹயதுகள் காலம் முடிந்து பிரிவினையும் ஏற்பட்டு விடுகிறது. திரும்ப பழைய வழிக்கு வந்துட்டார் அப்துல்லா, பழைய வழிக்கு வந்துட்டார். வந்தபோது ஒரு நேரம் பள்ளியில் தனிமையில் இருக்கும் பொழுது அப்துல்லா தனக்குள் பேசிக் கொள்கிறார், என்னை போன்ற ஒருவர் அவள் போன்ற ஒரு பெண்ணை தலாக் விடலாமா? விடக்கூடாதே. ஆனால் நிகழ்ந்து விட்டது. அவளை போன்ற ஒரு பெண்ணை குற்றமில்லாமல் தலாக் விடக்கூடாதே. அவளுக்கு இருக்கும் அறிவு, அவளுக்கு இருக்கும் அந்த நேரிய சிந்தனை, நான் இவ்வளவு வயோதிகத்தை அடைந்திருந்தும் எனக்கு அவள் செய்யக்கூடிய அந்த பணிவிடை, நீ பார்க்கிறோம் பெண்கள்கிட்ட அந்த தன்மையே, அதுவும் கொஞ்சம் காசு உள்ள பெண்கள், கொஞ்சம் பெண்கள் படிச்சுட்டாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனுக்கு கீழ்படிவது, கணவனுக்கு வேலை செய்வது, கணவனுக்கு உதவியாக இருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறி கர்வமாக மாறிவிடுகிறது. பாருங்க, வயோதிகமிக்க கணவன், இவங்க வாலிபமானவங்க, அந்த கணவர் சொல்லுகின்றார், நான் இவ்வளவு வயோதிகத்தை அடைந்திருந்தும் அந்த பெண் தனக்கு செய்த பணிவிடையை நினைத்து பார்த்து சொல்லுகின்றார், நான் அந்த பெண் மீது ஆசை கொண்டிருக்கிறேன், ஒய் நீல வாமிக்கு. அபூபக்கர் பார்த்துட்டாங்க, இந்த காதுல கேட்டுட்டாங்க, பரவாயில்ல. அபூபக்கர் சொல்லுகின்றார், மீண்டும் சென்று அந்த பெண்ணை மனம் முடித்துக்கொள், மீண்டும் சென்று அந்த பெண்ணை மனம் முடித்துக்கொள். திரும்ப போய் மனம் முடிக்கிறாங்க. பாருங்க, தர்பியா ஏற்பட்டுருச்சு, பெண்ணா ஆயிருச்சு, தர்பியா, மனைவியா மார்க்கமா, மார்க்கம், ரசூலுல்லாஹ்வா மனைவியா, ரசூலுல்லாஹ், ஜிஹாதா மனைவியா, ஜிஹாத், தர்பியா ஏற்பட்டுருச்சு. தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்படுறாங்க. யாரு முன்னாடி நிக்கிறா? அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த போர்ல ஷஹீத் ஆயிடுறாங்க, வந்துச்சு தந்தையின் கண் முன்னால் ஷஹீத் ஆகிறார். இதான் என்னங்க லைஃப், இதான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. அபு ஹைசமா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க. வந்து பார்த்தா மதினாவே காலி, மதினால யாருமே இல்லை. விசாரிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் சென்று விட்டார்கள். தபூக்கில் ரோமர்களை எதிர்ப்பதற்காக சென்று விட்டார்கள். ஏறக்குறைய மதினாவிலிருந்து 700 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். கடுமையான வெயில் காலம், பஞ்சகாலம், பெரிய சிரமத்தில் இருக்கிறாங்க. பெரிய படையை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். அபு ஹைசமா அவருக்குள்ள மதினாவுடைய தோட்டத்துக்குள்ளார வர்றார்.
அவருடைய இரண்டு மனைவிகள் அந்த தோட்டத்தில் உள்ள அந்த வீட்டில் தன்னுடைய கணவன் பயணத்திலிருந்து வருகிறார் என்று தெரிந்து அவருக்காக வேண்டி அந்த வீட்டை கூட்டி சுத்தம் செய்து குளிமைப்படுத்தி சிறந்த உணவு தயாரித்து கணவனை எதிர்பார்த்திருக்கிறார்கள் இரண்டு மனைவியும். உள்ளார வராரு தோட்டத்துக்குள்ளார, ரெண்டு மனைவியினுடைய ஹாலத்தை பார்க்குறாங்க. உணவு தயாரா இருக்குது, ரொம்ப குளுமையான தோட்டத்துக்குள்ளார வீடு, வீடும் தண்ணீர் ஊற்றி குளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, சமைச்சு உணவு இருக்குது, ரெண்டு மனைவிகளும் தன்னை அலங்கரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சோதனையா இருக்கும் நினைச்சு பாருங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? அபூ ஹைஸமா, அல்லாஹ்வுடைய தூதர் வெயிலிலே சுடும் காற்றிலே சுடும் மணலிலே பயணித்துக் கொண்டிருக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிலிலே சுடும் மணலிலே சுடும் காற்றிலே பயணித்துக் கொண்டிருக்க அபூ ஹைஸமா இந்த குளுமையான நிழலிலே தயாரிக்கப்பட்ட உணவுக்கு முன்பாக தன்னுடைய அழகிய மனைவிக்கு முன்பாக தன்னுடைய இந்த செல்வத்தில் தங்குவதா? வந்த வாகனத்துல வீட்டுக்குள்ளார வரவே இல்லை, அப்படியே ஏறி திரும்ப போயிட்டாங்க தபூக்குக்கு. இது ஈமானா? இது இறை நம்பிக்கையா? இது அல்லாஹ்வின் மேல் உள்ள அன்பா? ரசூலின் மேல் உள்ள அன்பா? இந்த ஜிஹாத் மார்க்கத்தின் மேல் உள்ள அன்பா? அல்லது இன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் காட்டக்கூடிய அன்பு அன்பா? இறங்கியிருக்கலாம், சாப்பிட்டிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்திருக்கலாம். ஏன்னா புறப்படும் பொழுது ஜிஹாதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் புறப்படும் போது இவர் அங்கே இல்லை, குற்றம் பிடிக்க மாட்டார்கள், ரசூல்லா கேட்க மாட்டாங்க, நீங்க எப்படி வந்தீங்க, அப்படியே திரும்பிட்டீங்களா? அழகிய மனைவி தன்னை அலங்கரித்து காத்து கொண்டிருக்கிறார்கள் கணவனுக்காக, உணவு முன்னால் இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுத்து இருக்கலாம், கொஞ்சம் சுகம் அனுபவித்து இருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம், பசியை போக்கி இருக்கலாம். முடியாதுங்க, அவங்களால முடியாது. ஏன் அங்கே அங்கே மிகைத்திருந்தது என்ன? என்ன வார்த்தையை பேசினாங்க பாருங்க, ரசூலுல்லா அங்க வெயில்ல, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துன்பத்துல இருக்க நான் எப்படி இங்க சுகம் அனுபவிக்க முடியும்? நான் எப்படி என்னால் எப்படி சுகம் காண முடியும்? எனது மனைவியால், எனது உணவால், என்னுடைய இந்த குளுமையான வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே வெயிலிலே துன்பத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி சுகம் காணுவது? முடியல, அவங்களால போயிட்டாங்க ஜிஹாத். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு ஈமானுடைய தர்பியத்தை நாம் நமக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் நம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த தர்பியத்து இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே கண்ணியத்தை அடைய முடியாது. மறுமையிலே அந்த உயர்ந்த தோழர்களுடனே நாம் எழுப்பப்படுவோம் என்று எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன தியாகம் செஞ்சு பழகுங்க. சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய ஈமானை நீங்களே சோதித்து பழகுங்கள். உங்களுக்கு நீங்களே டெஸ்ட், ஒரு சிறிய சோதனையை வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தினுடைய ஈடுபாட்டை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருங்கள். இபாதத்தை அதிகரிங்க, தொழுகையில பேணுதலை அதிகரியுங்கள், இரவு வணக்கங்களை கடைபிடியுங்கள், அல்லாஹ்வுடைய கிதாபை ஓதுவதை, திக்ர் செய்வதை அதிகப்படுத்துங்கள், தர்மத்தை அதிகப்படுத்துங்கள், நம்முடைய சமூக உறவுகளிலே நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை அதிகப்படுத்துங்கள். நம்முடைய பிள்ளைகளுடன் அமர்ந்து அவர்களுக்கு இந்த சம்பவங்களை சொல்லி அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். நல்ல மார்க்க நிகழ்ச்சிகளை, நல்ல குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவுரைகளை அவர்களுடனே அமர்ந்து பரிமாறிக்கொள்ளுங்கள். இதன் மூலமாகத்தான் நாம் இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாக்க முடியும். இதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இதுக்கு நீங்க நேரம் கொடுக்கல,
துன்யா 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 துன்யா, காசு பணம் காசு பணம், வீடு வியாபாரம் என்று இருந்து விட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் இப்படி இருக்கிறார்களோ வெகு விரைவிலே அவர்களுடைய துன்யாவையும் அவர்கள் இழப்பார்கள், மறுமையையும் இழப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.